நிலுவை பத்திரங்களுக்கு புதிய மதிப்பு பொருந்தாது. நிலுவையில் வைக்கப்பட்ட பத்திரங்கள் சேர்த்து புதிய வழிகாட்டு மதிப்புகளை கடைபிடிக்க வேண்டாம் என பதினித்துறை உத்தரவிட்டுள்ளது. நிலங்களுக்கான வழிகாட்டு மதிப்புகள் 33% உயர்த்தப்படும் என்றும் பதிவு கட்டணம் 4-2% குறைக்கப்படும் என்றும் தமிழக அரசு அறிவித்தது. இந்த அறிவிப்பு April 1 அமலுக்கு வந்தது. கார் பதிவாளர் அலுவலகங்களில் தாக்கல் செய்யப்படும் பத்திரங்களின் அளவு மதிப்பு உரிமை தொடர்பாக சந்தேகங்கள் எழும். இந்த சந்தேகங்களை தீர்க்கும் வரை பத்திரங்கள் நிலுவையில் வைக்கப்படும். இதே போன்று பத்திரத்தின் குறைவான மதிப்பை குறிப்பிட்ட பத்திரங்களும் மேலதிகாரி ஆய்வுக்கு அனுப்பப்பட்ட பத்திரங்களும் நிலுவையில் இருக்கும். அந்த பத்திரங்களுக்கு உயர்த்தப்பட்ட வழிகாட்டு மதிப்பு அடிப்படையில் கட்டணம் கேட்க வேண்டாம் என்றும் பழைய கட்டணத்தையே வசூலித்தால் போதும் என்றும் பதிவுத்துறை உத்தரவிட்டுள்ளது. உயர்த்தப்பட்ட வழிகாட்டு மதிப்புகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள அறிந்தப்பட்டுள்ளது. இதன்படி March 31 நிலவரப்படி நிலுவையில் இருந்த பத்திரங்கள், விசாரணைக்கு அனுப்பப்பட்ட பத்திரங்கள் ஆகியவற்றுக்கு பழைய மதிப்புகளையே அமல்படுத்த வேண்டும் என சார் பதிவாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் எவ்வித குழப்பமும் அடைய வேண்டாம். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபுறத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும்.